எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஃபுட்பால் டாக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சென்னை எஃப்சிக்கும் எஃப்சி கோவாக்கும் டிசம்பர் 19ஆம் தேதி ஐஎஸ்எல்ல லீக் மேட்ச் நடக்க போகுது. இது நம்ம சென்னை எஃப்சிக்கு 6வது லீக் மேட்ச் இந்த சீசனில். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நம்ம சென்னை எஃப்சியோட ஸ்டார்டிங் லைனப் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம சென்னை எஃப்சி வந்து இது வரைக்கும் 5 லீக் மேட்ச் விளையாடிட்டாங்க இந்த சீசன் ஐஎஸ்எல்ல. ஸோ 6வது லீக் மேட்ச் வந்து எஃப்சி கோவாக்கு எதிராக டிசம்பர் 19ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்சில், அதாவது வந்து நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சிக்கு எதிரான மேட்ச்சில், நம்ம சென்னை எஃப்சியோட ஸ்டார்டிங் லைனப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்சோ வந்து ஸ்டார்டிங் ஃபார்மேஷனும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது. அந்த மேட்ச்சில் வந்து 4-3-3 ஃபார்மேஷனில் விளையாடிருந்தோம். யூஸ்வலாக வந்து நம்ம சென்னை எஃப்சி வந்து 4-2-3-1 ஃபார்மேஷனில் தான் விளையாடுவாங்க. பட் அந்த மேட்ச்சில் 4-3-3 ஃபார்மேஷனில் விளையாடிருந்தாங்க. அண்டு ஸ்டார்டிங் லைனப்லையும் சேஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ எஃப்சி கோவாக்கு எதிரான மேட்ச்லேயும் வந்து நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சிக்கு எதிரான மேட்ச்சில் இருந்த மாதிரியே ஸ்டார்டிங் லைனப் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. ஏன் அப்படின்னா, நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சிக்கு எதிரான மேட்ச்சில் வந்து நம்ம முக்கியமான பிளேயர்ஸாக இன்ஜர் ஆயிருந்தாங்க. எஸ்பெஷலி கிரிவலாரோ அண்ட் தாப்பா, இவங்க ரெண்டு பேருமே அந்த மேட்ச்சில் விளையாடலை. ஐ மீன் தாப்பா வந்து ஜஸ்ட் லேட்டர் வந்து சப்ஸ்டிடியூட்டாக தான் வந்தார் கொஞ்ச நேரம், பட் மோஸ்ட் ஆஃப் த கேம் வந்து அவர் விளையாடலை. ஸோ அதனால் எஃப்சி கோவாக்கு எதிரான மேட்ச்சில் வந்து நம்ம சென்னை எஃப்சியோட ஸ்டார்டிங் லைனப்பில் சேஞ்சஸ் இருக்கும். போன மேட்ச்சில் விளையாண்ட மாதிரி ஒரு ஸ்டார்டிங் லைனப் விளையாட மாட்டாங்க. ஸோ எஃப்சி கோவாக்கு எதிரான மேட்ச்சில் வந்து நம்ம சென்னை எஃப்சியோட ஸ்டார்டிங் லைனப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கோல் கீப்பராக வந்து விஷால் கைதி இருப்பார். அண்ட் சென்டர் பேக்ஸாக வந்து எலிசாபியா அண்ட் எனஸ் சிப்போவிச், இவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க. அண்ட் லெஃப்ட் பேக்காக வந்து ஜெரி இருப்பார். ரைட் பேக்காக வந்து ரீகன் சிங் இருப்பார். டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டராக வந்து தீபக் தாங்கர் இருப்பார். அண்ட் அவருக்கு சப்போர்ட்டிங்காக பாக்ஸ் டு பாக்ஸ் மிட்ஃபீல்டராக வந்து அனிருத் தாப்பா இருப்பார். அண்ட் அகெயின் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டராக வந்து ரஃபேல் கிரவலாரோ இருப்பார். லெஃப்ட் விங்கராக வந்து சாங்டே இருப்பார். அண்ட் ரைட் விங்கராக வந்து ஃபத்துலோ இருப்பார். ஸோ கேம் ப்ராக்ரஸ் ஆகும்போது லெஃப்ட் விங்கில் இருக்கிற சாங்டே வந்து ரைட் விங்க்கு வர சான்ஸ் இருக்குது. அண்ட் ரைட் விங்கில் இருக்கிற ஃபத்தில் வந்து லெஃப்ட் விங்க்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் சென்டர் ஃபார்வர்ட் பொசிஷனில் வந்து யாக்கப் செல்வஸ்ட்டு விளாடுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் லைன் போட தான் எஃப்சி கோவாக்கு எதிரான மேட்ச்சில் வந்து நம்ம சென்னை எஃப்சி களமிறங்குவாங்க. ஸோ இந்த ஸ்டார்டிங் லெவன் வந்து நம்ம சென்னை எஃப்சியோட ஓரளவு ஃபுல் ஸ்ட்ராங் ஸ்டார்டிங் லெவன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் லெவனை தான் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸில் நம்ம சென்னை எஃப்சி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடியும். ஸோ இந்த லைனப் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான லைனப் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அண்ட் அட்டாக்கிங் வைஸாகவும் இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான லைனப். போன மேட்ச்சில் நம்ம விளையாண்ட லைனப் வந்து ஒரு டிஃபென்சிவ் லைனப் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மேட்ச்சில் நம்ம கோச் ஒரு டிஃபென்சிவ் அப்ரோச் தான் எடுத்திருந்தார். பட் எஃப்சி கோவாக்கு எதிரான மேட்ச்சில் நம்ம சென்னை எஃப்சி ஒரு அட்டாக்கிங் மைண்ட் செட்டோட விளையாடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, கிரிவலாரோ வந்து அகைன் திரும்ப வந்துடுவார் டீமுக்குள்ளே. ஸோ நம்ம டீமுக்கு வந்து அட்டாக்கிங் பிளேயரில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிற பிளேயர் வந்து ரஃபேல் கிரிவலாரோ. ஸோ அவர் திரும்ப வர்றதுனால நம்ம டீமுக்கு வந்து அட்டாக்கிங் சான்சஸ் அதிகமாக கிடைக்கும். கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம டீம் வந்து நிறையா க்ரியேட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, நிறைய தடவை ஏற்கனவே நம்ம வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ரஃபேல் கிரிவலாரோ தான் நம்ம சென்னை எஃப்சியோட அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுறது. ஸோ நம்ம சென்னை எஃப்சி எந்த அட்டாக் ஸ்டார்ட் பண்ணாலும் அது வந்து ரஃபேல் கிரிவலாரோட்டேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்தளவு ஒரு முக்கியமான பிளேயர் இந்த மேட்சுக்கு திரும்ப வராரு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சென்னை எஃப்சி வந்து இந்த மேட்சை ஒரு அட்டாக்கிங் மைண்ட் செட்டோட தான் அப்ரோச் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்சில் வந்து அனிருத் தாப்பாவும் ரிட்டர்ன் ஆவார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெங்களூர் எஃப்சிக்கு எதிரான மேட்ச்சில் வந்து அனிருத் தாப்பா வந்து இன்ஜர் ஆனார். அதுக்கப்புறம் வந்து போன மேட்ச்சில் வந்து அவர் சப்ஸ்டிடியூட்டாக வந்து கொஞ்ச நேரம் அந்த மேட்ச்சில் விளாண்டார். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ அனிருத் தாப்பா அண்ட் கிரிவலாரோ இவங்க ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம சென்னை எஃப்சியோட டெம்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மேட்ச்சில். அந்த மேட்ச் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த மேட்ச்லையும் நம்ம சென்னை எஃப்சி வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக விளாடுவாங்க, நல்லா அட்டாக்கிங்காக விளாடுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ எஃப்சி கோவாக்கு எதிரான மேட்ச்சில் வந்து நம்ம சென்னை எஃப்சி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லைனப்போட தான் கிளம்புறங்கிறாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் நம்ம சென்னை எஃப்சி நல்லா அருமையாக விளாண்டு வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எஃப்சி கோவாக்கு எதிரான மேட்ச்சில் நம்ம சென்னை எஃப்சியோட ஸ்டார்டிங் லைனப் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றின உங்களோட கருத்தை வந்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.